வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்குமே வவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். தினம் தினம் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது. அதில் ஒரு நபர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கிறது உண்டு. அவன் அவங்களுடைய குழந்தை படிப்புக்காக நம்ம கிட்ட கேட்டிருந்தா, ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதிங்கிற மந்திரத்தை வந்து நான் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். அந்த குழந்தை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அம்மா அப்பா சொல்கிறத கேட்கவே மாட்டான் சார். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், டியூஷனை கூட்டம் அங்கே சொன்னாலும் கேட்குறதில்ல. பட் ரியலி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அங்கே அதை கடைபிடித்தேன். அதுமாதிரி தேன் அபிஷேகம் பிள்ளையாருக்கு பண்ண சொல்லி சாப்பிட கொடுத்தேன். என் குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மா பேரை கேட்க ஆரம்பிச்சிட்டா, அதே மாதிரி டீச்சர் சொல்கிறேன் கேட்கணும். அப்போது அந்த டீச்சர் கேட்டிருந்தா, ஒரு தடவை எங்கள் உட்காந்து பேசும்போது, என்ன பண்ணினாலே என் குழந்தை வந்து இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்காளே, இதுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்போது ஏதாவது கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுத்தலாம், ஒன்றும் கிடையாது, நான் இதைத்தான் பண்ணினேன். ஆனால் உண்மை சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 1000% நம்பிக்கை வச்சு பண்ணேன் சார். எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி அவள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்குறான். இந்த மாதிரி நிறைய பேர் உலகமெங்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவா, வா தெரிஞ்ச வாழ்க்கை மற்ற வாழ்க்கை சொல்லும் பொழுது பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்ளை, நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்ளையிலே இது எங்களால் புரிஞ்சுக்க முடியறது. சரி, இன்றைய தினத்தில் உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர் அர்ச்சகர், அவர் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சிரமப்பட்டுருந்தார். அவர் என்ன பண்ணுறார், ராஜாட்ட போனால் நமக்கு வந்து உரிதான பரிசு கிடைக்கும், நமக்கு உரிதான உதவிகள் ஏதாவது செய்வார்னு சொல்லிட்டு நேராக போகிறார். அவர்கிட்ட போய் அவர் கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்து கோயிலேருந்து வரேன், யாரும் பெருசாக எனக்கு கொடுக்கல, நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரான். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் நீங்கள் இது ஒன்று பண்ணணும், நீங்கள் பண்ணினா நான் நிச்சயம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரான். சரி, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்களுக்கு டெய்லி நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொன்னாரா, எனக்கு இஷ்டமான தெய்வம் வந்து இந்த சுவாமி, இந்த இந்த தெய்வம் தான். இன்னையிலேருந்து டெய்லி நீங்கள் பார்த்துக்கலன்னா 10000 தடவை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு என்கிட்ட கரெக்டாக 27 நாள் கழித்து வாங்கும், அதுக்கப்புறம் நான் அந்த உதவியை நான் பண்ணுறேன், இப்போதைக்கு கொஞ்சம் உதவியை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து, சரி நம்ம ராஜாட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மனசார உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவர் கோயிலில் பூஜை பண்ணுறோம், நிச்சயம் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணும்போது அந்த மனசு கண்டிப்பாக வாழ்க்கை இருக்கும். நம்ம வந்து மனசார உண்மையாக்கணும், உட்காந்து நல்லா ஜபிக்கிறார், நல்லா ஜபிக்கிறார், 10000 தடவை ஜபிக்கிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 11 நாள் ஆச்சு, 27 நாள் ஆச்சு, 28 ஆச்சு, 29 ஆச்சு, 30 ஆச்சு. இவங்க 27வது நாள் கழித்து வர சொல்லியிருக்கா, 30 ஆச்சு, 40 ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் வரவே கிடையாது. அப்போ என்னடா அது ராஜா, அவங்க யோசிக்க என்ன, அவர் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒரு இடத்த நோக்கி பிரயாணம் பண்ண போகும்போது ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துட்டுருக்கான், மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அப்போது ராஜா வரத்துக்காக எல்லோரும் சொல்கிறான், ராஜா வர, ராஜா வரான்னு. சரி, என்ன தான் நடக்கிறது பார்க்குமே அப்படின்னு போனால், அங்கே ஒரு பெரிய சுவாமிஜி பேசிகிட்டு இருந்தான். யாரா பேசின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்கலாம். அந்த உதவுன்னு கேட்டு வந்தார் பார்த்தலா, அவர் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரான். அப்போ அவரை சந்தித்தோடனே அந்த ராஜாவை பார்த்து நமஸ்கரணம் பண்ணோடனே, என்ன நீங்கள் வரேன்னு சொன்னல, வரவே இல்லையே கேட்டலாம், நீங்கள் உண்மையாக எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து, பெரிய ஒரு தெளிவை கொடுத்தேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள், நான் வந்து கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், உண்மையாகவே நான் வந்து டெய்லி 10000 தடவை ஜெபிக்க ஆரம்பித்தேன், அது வந்து எனக்குள்ளே போய் 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 எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, அந்த மாற்றம் இன்றைக்கி பல பேருக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வ நம்பிக்கை விடாத தெய்வ நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லையா. இன்றைக்கி கூட பார்த்துட்டேன்னா, பழனி அப்படிங்கிற ஒரு சுவாமி, அந்த சுவாமி எனமே அந்த ஊரே பேர், அந்த ஊரே அந்த சுவாமியுடைய பேர் கொண்டு இருக்குது இல்லையா. அதே மாதிரி திருப்பதி, இந்த திருப்பதி அந்த கோயில் சுற்றியில் இருக்கக்கூடிய எத்தனை கடைகள், இறைவன் பாருங்கள் எத்தனை பேருக்கு படியிலக்கிறார் இல்லையா. அதே மாதிரி தான் நிறையா பேர் பாடசாலையில் படிக்கிறவாள்லாம் குருமார்கள் சொல்லும்போது சொல்லுவா, உனக்கு பெரிய வித்தையை கையில் கொடுத்துருக்கேன், இந்த தேவி இந்த வேதமாகத்தான் உனக்கு நிச்சயம் காப்பாற்றுவார்னு சொன்னாரான். அது உண்மை தான். இன்றைக்கி பகவான் நம்பினா நிச்சயம் நம்மளை கைவிடவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் திக்கற்ற நிலையில் இருக்கும்பொழுது, திக்கற்ற விஷயங்கள் இருக்கும்போது உள்ளார மனசார உழைப்புங்கிறது 1000% இருக்கணும்.
அதுகூட சேர்ந்து நம்பிக்கையான உழைப்பு அந்த நம்பிக்கைங்கிறது இறைவன் பேர்ல வச்சு மனசார உள்ளார்ந்து சென்று பாருங்க அதுக்கு ஒரு விட கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத தான் உண்மை சரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பாக்கப்போம் இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களே இந்த தினத்துல பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்துல மனசுல நினைச்சிட்டோம் கனவு வருது அந்த கனவு வந்து உண்மை அப்படிங்கற ஒரு எண்ணத்தை நாம வந்து நிர்ணயம் பண்ண போக கூடாது அது என்ன ஒருவேளை நைட் நம்ம தூங்கும்போது சிந்திச்சிருக்கலாம் அல்லது அத பத்தி நினைவுகள் வந்திருக்கலாம் அத அப்படியே யோசிக்கிறோம் ஒருவேளை நாம நினைச்சது வேற அது அது நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் வேற அதாவது நம்ம சிந்திச்சது வேறயா கூட இருக்கலாம் அதனால எதையுமே ஒரு எடுக்கும்போது அது அப்படியே எடுத்துக்காம அது நாலு விதத்துல பார்த்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு நான் அந்த கனவுகளை பத்தி சொன்னேன் உதாரணத்துக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய யோசனையா கூட இருக்கலாம் இன்றைய தினத்துல மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இது நமக்கு இந்த தொழிலெல்லாம் செட் ஆகுது இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படி நினைக்கவே வேண்டாம் இதுல என்ன பண்ண முடியும் இது நமக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு இது பண்ண முடியுமா ஜெயிக்க முடியுமா பல பேர் இப்படி சொல்றாங்க நம்ம இத எடுத்து பண்ணா சக்சஸ் ஆகுமா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினத்துல நிச்சயம் வெற்றி உண்டு அதே மாதிரி நீங்க கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மேங்கிற மாதிரி ஒரு பிரம்மையின் அடிப்படையில் நீங்க பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ஊக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் நீங்க ரொம்ப ஆர்வமா எல்லா காரியத்தையும் எடுப்பேன் சில பேர் தடங்களுக்காக பேசுவாங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இன்னைக்கு மத்தியான மதுல 2-4 மணிக்குள்ள தொழில் பற்றிய பேசுறது திருப்தி உங்களுக்கு மனசுல எதிர்பார்த்த காரியங்கள் தான் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த வெற்றிகரமா நடக்கிறதுக்கு முழு முயற்சி என்பது தேவை ஒரு குழந்தை பரீட்சைக்கு வந்து படிக்க போறது அதுக்கு படிச்சிருந்தா தான் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள அந்த திடகாத்திரம்ங்கிறது இருக்கும் இல்லையா இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப அது மன உறுதியோட செயல்பட்டலாம் நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகள் இந்த குழந்தைகள் இங்கே விளையாண்டுருக்கா நம்ம இப்படி பார்த்துப்போம் இவாள் நம்பி விடுறோம் அப்படி விடவே வேண்டாம் இன்றைக்கி 1-4 முறை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை இதை பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணுங்கிற தெல்ல தெளிவாக சிந்தனை பண்ணுவேன் இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டோம்னா 4-6 மணிக்குள்ள சில முக்கியமான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுலாம் முடிவெடுத்து அந்த முடிவெடுத்துல தொடங்கள் எதனால் ஆச்சு எதனால் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும் யாராவது உங்களை பற்றி பேசினாலும் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிவில் ஏன் அப்படி பேசினா ஏன் அப்படி சொன்னால் நான் இவா இவ்வளோ மதிக்கிறேன் என்ன போய் இப்படி பேசிட்டாலே என்ன போய் இப்படி செஞ்சாலே இந்த மாதிரி ஒரு யோசனைகள் இந்த தினத்தில் இருக்கும் இந்த யோசனையினால நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி விட்டுவிட்டு அப்படியே நிதானமாக உட்காந்துட்டு இருப்போம் அதனால் எப்போவுமே அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க 1000 சிந்தனை இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள் கடகராசி என்பர்களே ரொம்ப நாள் முடியாத காரியங்கள்ல இன்றைக்கி முடியும் நீ கார்த்தால பார்த்துட்டீங்கன்னா 10-12 மணிக்குள்ளே பிரயாணம் என் குழந்தை வெளிநாட்டில் இருந்தால் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான் எப்படியோ இங்கே வந்துட்டான் அப்பா அவன் வந்து இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு என் கண்ணு முன்னாடி இப்போ இருக்கான சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு அதே மாதிரி வருத்தப்படுறது ஒருவேளை அங்கேருந்து வந்துட்டு வேலையை விட்டுட்டானே அது போயிட்டு இது போட்டுட்டேன் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது அதை நினைக்கும் பொழுது இன்னொரு ஒரு யதார்த்த அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நினைக்கவே கூடாது அதனால் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன்னா அது உங்களுக்கு மன திருப்தியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவா பேசாமல் நான் வந்து இந்த ஊரில் வந்து வேலை செய்யலான் இருக்கேன் இனிமேல் இந்த தொழில் செய்யலான் இருக்கேன் எனக்கு இங்கே வேண்டான் இருக்கேன் எனக்கு இது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களும் இன்றைய தினத்தில் திருப்தியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு கவலையே வேண்டாம் தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஏதேனும் சின்ன உடல் உபாதைகள்ன்ற செய்திகள்லாம் கேட்கும்போது அப்பப்போ மனம் வருத்தப்படுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் பிறந்த நாள் இன்றைக்கி நல்ல நாள் அதே மாதிரி திருமண நாள் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டாடுற வாழ்க்கை ஏதேனும் ஒரு பரிசுகள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு
எதிர்பாராத ஒன்று கையில் கிடச்சிச்சுனா அதுவும் மங்களகரமாக கிடச்சுனா சே நான் ஒரு பாரு இந்த வந்ததுலேருந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்தா ரொம்ப பிடித்தமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்க பொருள் வேறு ஒருத்தர் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கணும், அதுவும் உங்களுக்கு பிடித்தமாக இருந்துருக்கும். அந்த டே வந்து லக்கியஸ்ட் டேவாக நீங்கள் நினைப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சின்ன மாற்றம் தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இன்றைய தினத்திலிருந்து கணவன் மனைக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். சில விஷயத்தை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சில காரியத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அதில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருத்தர் சொல்கிறாங்கிற விஷயத்தை காதில் கேட்டு இன்னொருத்தர் சண்டை போடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். ரொம்ப பாசமானவா அன்பானவா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவாள் இந்த தினத்தில் ஃபோனில் பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலையில் 6-8 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் கச்சிதமாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தத்துக்குள்ளே அவளுக்கு எதனா முடியலை அப்படின்னா நீங்கள் போய் நின்று அதுக்கு உண்டான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த பாசத்துக்காக ஏங்கின்னு இருக்கும்போது அது ஒரு 4 நபர் வந்து நான் நல்லா இருக்கியா கவலைப்படாது எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பேசும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுனா சட்டுன்னு மற்றவ உதவி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கும்போது அதை பற்றி நிறைய சிந்தனை பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சதுன்னா அதன் மூலமாக செயல்படுங்க, நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யோசிச்சுட்டே இருந்தோம்னா அதில் தடுமாற்றங்கள் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நிச்சயம் சக்ஸஸ் பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்க ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வருமானங்கள் கூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பர்கள் திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில சொந்த பந்தத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறா அப்படின்னா அதை கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் முடிவெடுப்பில் அது உங்களுக்கு சாதகமாகவும் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துளாராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருந்து செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். இந்த செலவுகள் இருக்கும்போது என்னப்பா இவ்வளோ செலவாகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்றாமல் நாள் போயிடும், நேரமும் போயிடும். செலவுகள் இருக்கும், அதுக்குண்டான வரவுகள் என்னங்கிறது யோசிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறையா பிரயாணத்தை பற்றி சிந்தனை இல்லை, பிரயாணத்துக்குண்டான காரியத்தை உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை நடத்த கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சிறு சிறு விஷயங்களுக்காக கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் தப்பான எடுத்து சட்டுன்னு அவள் திட்டிட்டோம், கொஞ்சம் நேரத்தில் அவள்கிட்டே கூப்பிட்டு சமாதானம் சாரி அப்படின்னு கேட்கறதுக்குண்டான நாளாகும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கோபம் வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துருக்கும். வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தும் பொழுது ஒரு வகையில் அது மிஸ் ஆனால் இன்னொரு வகையில் நான் சம்பாதிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியங்கள் நிறையா இருந்துருக்கும் இல்லையா? இன்றைய தினத்தில் அந்த தைரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்பானவள்கிட்ட பேசுவேன், சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த ஒரு விஷயங்கள் திருப்பியும் முன்னேறத்துக்குண்டானதாகவும் வியாபாரம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் மாறி வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு சில யோசனைகள் மனசில் இருந்ததுன்னா 4 பேர்கிட்ட கேட்டுட்டு சுவாமிகிட்ட நன்னா வேண்டின்னு அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு நீங்கள் எழுதின தீசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டய படிப்புக்குண்டான விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும், கூடிய சீக்கிரம் அதில் வெற்றியும் பெறுவேன். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு மனதில் தெளிவும் திருப்தியும் கொடுக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது ஜெயிக்கும், இது கண்டிப்பாக ஜெயிக்கும். பா 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தைரியமாக பேசலாம்ப்பா, ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியங்கிற மாதிரி விடாமுயற்சியோடு அந்த காரியத்தை சாதிப்பேன், பெரிய பெரிய நபர்கள்ட்ட பேசுவேன், இதன் மூலமாக அவள்கிட்ட சில விஷயத்தை ஐடியா சொல்லி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற ஐடியா சொல்லி அதன் மூலமாக காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு.
சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுனா மனசுல தோணுது இல்ல கனவுல தோணுதுன்னா அது கரெக்ட்டா அப்படியே நடக்க கூடியதா இருக்கும். அது பிறருக்கு சொல்லும்போது நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதன் மூலமா ஜோதிடரளியோ அல்லது நல்ல அன்பர் நண்பர்கள்ட்டயோ கேட்டு அதை தெளிவு பண்ணிப்பார். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே பக்திமயமான தினம். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பேன். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருப்பேன். ஒரு பூஜை இருந்ததுன்னா அந்த பூஜையை ரொம்ப அழகாக அலங்கரிப்பேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பேசணும், இறைவனை பற்றி பேசணும், நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லணும், நம்ம எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி பல பேர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அவள் விருப்பப்பட்ட விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ளே இன்னும் நீங்கள் நல்லா அழுத்தமாக தோணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். பல பேர்கிட்ட நலன் கூப்பிட்டு விசாரித்து அவளுக்கு தேவையான முக்கியமான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். முக்கியமான நபர்கள்ட்ட இன்றைக்கி பேசுகிறது அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில விஷயம் வெளிப்படையாக பண்ணுவேன், சில விஷயம் வெளிப்படை இல்லாமல் பண்ணுவேன். வெளிப்படையாக இல்லாத பண்ணுற சில உதவிகள் கூட 10 பேருக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே பக்திமயமான தினம் இன்றைய தினம். நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுமூல்யமாக இருக்கும். காலை நேரங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கும். மத்தியான வேலைகள் மேலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக இருந்துருக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்பு, புதிய புதிய யோசனை, புதிய புதிய விஷயங்கள், யாரும் பண்ணாத சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாக சென்றடையும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறது அல்லது ஒரு புதுசான வீடியோவை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நிறையா பேருக்கு உங்களுடைய சர்வீஸ் எடுத்து பண்ணுறது, இதுபோலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்கள் கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ, உங்கள் கம்பெனியோடைய விஷயங்களோ அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை 4 பேருக்கு தெரியக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தில் எடுக்க காரியம் 1 to 10 பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் முயற்சி இருந்தால் தான் எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. நம்பிக்கை, முயற்சி, பக்தி இது மூணும் சேர்ந்ததுன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நவக்கிரகம் தோஷம் நீங்கிறதுக்குண்டான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த எளிமையான பரிகாரம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். இந்த எளிமையான பரிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, ஒரு சொம்பு நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி காற்றால் சூரிய பகவான்கிட்ட போய் முன்னாடி நின்றுட்டு நம்ம கோளுர பதிகம் தெரியும், அதில் ஒரு மந்திரம், வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமையில் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த மந்திரத்தை முழுசாக சொல்லி நம்ம அழகாக அந்த தீர்த்தம் ஒருவேளை எனக்கு வந்து அந்த மந்திரம் தெரியல நான் என்ன பண்ணுறது, படிச்சுக்கலாம், படித்தா தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா, சப்போஸ் தெரியல அப்படின்னா சூர்யாவை போற்றி, அடுத்தது சந்திராயை போற்றி, அடுத்தது செவ்வாய் பகவானை போற்றி, அடுத்தது புதாயை போற்றி, இப்படி போற்றிகள் சொல்லியோ அல்லது நமக மந்திரத்தை சொல்லியோ அந்த அர்க்கியத்தை விடுறது, அதாவது அந்த தீர்த்தத்தை விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிரகாரம் பார்த்துட்டேன்னா கற்பூரத்தை எடுத்து ஆராய்ச்சி தீபாவளி சூரிய பகவானுக்கு காண்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நவக்கிரக சாந்தி, நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் உங்களுக்கு விலையை கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் போயிடுத்துனாலே உங்களுடைய அடுத்த விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதை தொடர்ந்து டெய்லி காலை வேலைகள் இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லையா. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். மனசில் இந்த கவலை, அந்த கவலை, இதை பண்ணுறமா, அதை பண்ணமா, என்ன பண்ணணும் தெரியல, சக்ஸஸ் ஆகுமா, கவலையே படாதீங்க, 100% சக்ஸஸ் ஆகும். முருகப்பெருமானை வேணுங்க, வெற்றி அடையும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.